தினம் ஒரு நற்செய்தி. வீட்டில் நம் சாட்சி. வீட்டிலே பிசாசு, வெளியிலே தேவதூதன் என்ற பழமொழியை கேட்டிருப்போம். இதற்கு யாரும் விதிவிலக்கல்ல. வெளியிலே சிறந்தவர்களைப் போல காணப்படுகிற நாம், வீட்டில் நம்முடைய அன்பற்ற செயல்களால் மீண்டும் மீண்டும் மற்றவர்களை துயரப்படுத்துபவர்களாகவே இருக்கின்றோம். வெளியிடங்களில் தன்னை அன்பு நிறைந்தவராக காண்பிக்கும் ஒருவர் வீட்டிலே கடுமையானவராகவும் இரக்கமற்ற முறையிலும் நடந்து கொள்வாரானால் அவருடைய உண்மையான மாம்ச சுபாவம் அப்போதுதான் வெளிப்படுகிறது. சபையில் சிரித்த முகத்துடன் இருக்கும் நாம் நம் ஒரே சரீரமான வாழ்க்கை துணையுடன் ஏன் சீறி விழுகிறோம்? வெளியில் மிகவும் நல்லவர்களாக காண்பிக்கிற நாம் வீட்டிற்குள்ளே ஏன் நம் துணைவரோடே அல்லது துணைவியோடே தேவையில்லாத வார்த்தைகளையும் வெறுப்பையும் கொட்டுகிறோம்? இவர்கள் தானே மற்றவர்களை காட்டிலும் நெருக்கமானவர்கள். ஆனால் மீண்டும் மீண்டும் இவர்களிடம்தானே நாம் மூர்க்கமாய் நடந்து கொள்ளுகிறோம். நான் வேறு யார்கிட்ட என் கோபத்தை காட்ட முடியும் என்று சொல்வோமானால் கோபத்தை அடக்க கற்றுக்கொள்வோம். இப்படி சொல்லி சொல்லியே நம் கோபத்தை நம் துணைகளிடம் காட்டி அவர்களை புண்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு தீவ மனிதர் இதை குறித்து கூறும்போது, நாம் நம்மிடத்தில் உண்மையாய் அன்பு கூறுகின்றவர்களை மன வருத்தம் அடைய செய்கிறோம். அறியாதவர்களை புகழ்ந்து பேசுகிறோம். விருந்தினர்களை மனமகிழ்வு அடைய செய்கிறோம். ஆனால் மிகவும் அன்பு கூற வேண்டிய நெருக்கமானவர்களை வார்த்தையால் துன்புறுத்துகிறோம். அறிமுகமில்லாத அந்நியரை வாழ்த்துகிறோம். விருந்தினரிடம் புன்னகை பூக்கிறோம். ஆனால் மிகவும் அன்பு கூற வேண்டிய கணவரிடமோ மனைவியிடமோ கசப்பான வார்த்தைகளை பேசுகிறோம் என்று கூறியுள்ளார். ஆலயத்திலும் ஜெபக்கூடத்திலும் கிறிஸ்தவ குணநலன்களை கடைபிடிப்பது எளிது. ஆனால் அனிதன வாழ்வில் கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்தி காட்டுவதே உண்மையான கிறிஸ்தவனின் பண்பு. வீட்டில் தேவபக்தியாய் சாட்சியாய் நடந்து கொள்வதுதான் முதல் சாட்சியாகும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறினாரே. ஆம், நம் முதலாவது சாட்சி எருசலேம் என்னும் நம் வீடாகும். நம் வீட்டில் சாட்சி இல்லாமல் ஊர் முழுக்க சாட்சி சொன்னாலும் அந்த சாட்சியை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். சிலர் தங்கள் கணவரையோ மனைவியையோ அநாகரிகமாக பேசுவதை பழக்கமாக்கி கொண்டுள்ளார்கள். வீட்டில் அப்படியே பேசி பேசி வெளியிடத்திலும் அதே மாதிரி பேசி அவர்களை தர்ம சங்கடத்திற்குள்ளாக்குவார்கள். கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார் என்று நினைக்கின்றீர்களா? அந்த கணவனோ மனைவியோ இவளை திருமணம் செய்ததற்கு சந்நியாசியாகவே இருந்திருக்கலாம் என்று நினைக்க தோன்றும் அளவிற்கு பேச்சுக்கள் ஏச்சுக்கள். அதே நிலைமைதான் மனைவிக்கும். அந்த குடும்பத்தில் தேவன் எப்படி மகிமைப்படுவார் யோசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்கு முதலிடத்தை தருகின்ற மனிதன் உண்மையாகவே உடன் வாழ்வதற்கு மிக சிறந்த கணவனாகவும் தகப்பனாகவும் இருக்கிறான் என்று ஒரு தேவ மனிதர் கூறுகின்றார். இதே காரியம் மனைவிக்கும் பொருந்தும். நாம் கிறிஸ்துவுக்கு உண்மையாகவே முதலிடம் கொடுப்போமானால் மிகச்சிறந்த கணவனாகவும் மிக சிறந்த மனைவியாகவும் நல்ல தகப்பனாகவும் நல்ல தாயாகவும் இருப்போம் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லிவிட்டு காணும் கணவரிடமோ மனைவியிடமோ எரிச்சலை கொட்டினால் நீங்கள் தேவனிடம் அன்பு கூறுகிறேன் என்று சொல்வது பொய். நம் வாழ்க்கையை தேவ வசன வெளிச்சத்தில் மாற்றுவோம். தேவன் தந்திருக்கும் அருமையான கணவரிடமும் மனைவியிடமும் உண்மையாக அன்பு கூறுவோம். நமது சாட்சி நம் குடும்பத்தில் முதலில் விளங்கட்டும். பின் மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லுவோம். கிறிஸ்துவுக்கு எல்லா விதத்திலும் முதலிடத்தை கொடுத்து அவரோடு இணைந்து குடும்பத்தை அன்பின் பாதையில் வழிநடத்துவோம். கர்த்தர் கூட இருந்து வழிநடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே,
வெளியே இருக்கும்போது மிகவும் நல்லவர்களாக காட்சியளிக்கும் நாங்கள் வீட்டிலும் கர்த்தருடைய பிள்ளைகளாக நல்லவர்களாகவே வாழ கிருபை செய்யும். எதற்கெடுத்தாலும் வீட்டில் கோபப்படுகிறவர்களாக இல்லாமல் பொறுமையாக காரியங்களை கையாள கிருபை செய்யும். வாயின் வார்த்தைகளில் கவனமாக இருக்கவும் தேவையற்ற புண்படுத்தும் வார்த்தைகளை பேசாமல் இருக்கவும் கற்றுத்தாரும். எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே, உமக்கே நன்றி. இயேசு கிறிஸ்தவன் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.